வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அரை கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதோட நறுக்குன அரை பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. கேரட்டில் மெயினாக விட்டமின் ஏ இருக்குது அண்ட் பீட்ரூட்டில் விட்டமின் B9 அதாவது ஃபோலேட் இருக்குது. அடுத்ததான் ஒரு கை பாலக்கீரையை சுடுதண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதோட ப்ரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச எள்ளு ஒரு ஸ்பூன், கால்சியம் அதிகமாக இருக்கிற வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன், காப்பர் கால்சியம் நிறைஞ்ச எலும்பு பலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கசகசா ஒரு ஸ்பூன், ஃபைபரும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்ச ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு ஸ்பூன், காப்பர் அயன் சத்து நிறைஞ்ச டேட்ஸ் 2, ப்ரோட்டீன் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற பாதாம் 3, பிஸ்தா 2, விட்டமின் ஏசி நிறைஞ்ச அத்திப்பழம் 1, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச வால்நட் 2. அடுத்ததான் மெக்னீஷியம் விட்டமின் கே இருக்கிற பூசணி விதை ஒரு ஸ்பூன், ப்ரோட்டீன் பேக்டு சூரியகாந்தி விதை ஒரு ஸ்பூன், ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச உலர் திராட்சை ஒரு ஸ்பூன், பெரிஸ் கிடைச்சா பெரிஸ் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததான் ஒரு அரை ஆப்பிள். இதோட நான் கொஞ்சம் வெள்ளை பூசணி சேர்த்துக்கிறேன், இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததான் அரை வாழைப்பழம், இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க. இந்த ஸ்மூதியை கண்டிப்பாக வாரத்தில் 5 நாளாவது எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன் ஸ்மூதி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இதிலே கிடச்சிரும். இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.